கீரியெல்லாம் ரெண்டு ஒரு கீரியெல்லாம் அது வைத்தியத்துக்கு ஆயிடுது. நேற்று கூட இல்லை, ஃபுல்லாக பறிச்சேன். கொண்டு கொடுத்ததுலாம் நான் ஆஸ்பத்திரி போகிறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரசித்தோம். பட் வந்து ஈல்டு சாப்பாடு அப்படிங்கிறத விட ஒரு சின்ன சின்ன செடிகள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி போட்டு நம்ம அது வளர்கிறதாகட்டும், பூ விடுறதாகட்டும், காய் வர்றது. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து அந்த வெண்டைக்காவே வந்து இந்த ஏர் ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷனே நாங்கள் பார்த்ததில்லை. அது ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்பே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துட்டு நாங்கள் எல்லாம் கும்பலாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். வெண்டைக்காய் வந்து இப்படி வளருது பாருங்கள், நாங்கள் ஆக்சுவலாக இன்னும் டவுன்வர்ட்ஸில் இருக்குங்கிற மாதிரி பொசிஷன் இருந்தது. ஸோ நிறைய வெஜிடபிள்ஸோட வந்து ஒரு ஷேப்பு அந்த க்ரோத்தோட ஒரு மெக்கானிசம் ஆகட்டும், இல்லை அந்த நேச்சரோட இதுவே தெரில. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கு இவ்வளோ வயசுக்கு எங்களுக்கே வந்து அது ஆக்சுவலாக அதோட நாலேஜ் இல்லாமல் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அந்த செடியை வந்து ரசித்தோம். தென் அதிலிருந்து வரக்கூடிய வெஜிடபிள்ஸ் பார்க்குறப்ப இன்னுமே ரொம்ப பார்க்க அதுதான் கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது பறித்து பறிக்கிறப்ப ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது, ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு அந்த செடிங்க அந்த கீரையோடு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஏதோ ஒரு க்ரீன் பெட்டில் படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். பறிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பிகாஸ் அவ்வளோ ஒரு 30 days 40 days வரைக்கும் அது கூடவே வந்துட்டு டெய்லி வந்து ஒரு 10 minutes 15 minutes அப்படின்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அது கூட ஆன ஒரு கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ ஒரு டெண்டராக சாஃப்டாக இருந்துட்டு திடீர்னு அது பறிக்க போகிறமேன்னு ஃபஸ்ட்டு டைம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் வேறு வழி இல்லை, நம்ம போட்டது அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ என் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ஜிஞ்சர் கார்லிக்கு சில்லி அதை பேஸ்ட் பண்ணி தென் வாட்டரில் சோக் பண்ணி அந்த அதோட எசன்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது. இந்த ரூஃப் கார்டன் வந்து நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸை வந்து கொண்டாந்து சேர்த்தது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 kilometers மேலே உள்ளவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களே செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க. இதில் ஒரு 5-6 வகை கீரை போட்டிருந்தோம். சரிங்க. அதில் வந்து முளக்கீரை வந்து யூஸ்வலாக ஒரு 3 feet மேக்ஸிமம் க்ரோத் இருக்கும் அப்படின்னாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் வரைக்கும் போயிட்டு தென் பெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து லீஃப் மட்டும்தான் எடுக்கணுங்கிறதுனால அந்த ஸ்டெம்மோடு எனக்கு எடுக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ் தெரியல, அதனால நான் விட்டுடுச்சு. பட்டு அந்த சீலிங் வரைக்கும் போயிட்டு தென் 6 feet எவ்வளோலாம் போனப்ப அக்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து இன்விடேஷன் வைக்க வர்றப்ப பார்த்துட்டு இந்த கீரை இவ்வளோ ஹைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு சொன்னாங்க. தண்ணி விடுறதுக்குன்னு மட்டும் பார்த்தா ஒரு less than 10 minutes இஸ் என்ன. கஷ்டங்கள் பார்த்தா மெயினாக அஸ்வினி பூச்சியோட அட்டாக் தான். ஓகேங்க. அதுதான் வந்து அது கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்து அந்த நேச்சுரல் டைப் ஆஃப் பெஸ்டிசைடு அந்த ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துச்சுன்னா நமக்கு இதாக இருக்கலாம். எனக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து அதோட அட்டாக் தான் வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கிற மாதிரி இருக்குது, எராடிகேட் பண்ண முடியல. அது மீதி கீரையெல்லாம் நீட்டாக வந்ததுங்களா? ஆ, கீரைகள்லாம் ரொம்ப அழகாக வந்திருந்தது. அந்த லீஃப் சைஸ் ஆகட்டும், அந்த ஸ்டெம் போர்ஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி க்ரோத்தாக இருந்தது. டேஸ்ட் வைஸு, சாஃப்ட் வைஸு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது.